ஆல் வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம ரொம்ப யம்மி ஷேஸ்வான் ஃப்ரைட் ரைஸ் நல்லா ஸ்பைஸியாக பண்ணி பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கள் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் ரெகுலராக போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு பேன் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சம் ஆயில் டீஸ் பண்ணி அந்த எண்ணெயில் 3/4 கிலோ சிக்கன் நான் இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். இந்த சிக்கனை லைட்டாக ஒரு ரோஸ்ட் பண்ண போகிறோம் ஆயிலில். இந்த சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு 1.5 டீஸ்பூன் மிளகுத்தூள். நல்லா இந்த உப்பையும் மிளகுத்தூளையும் இதில் மிக்ஸ் பண்ணிடுங்க. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வச்சு ஒரு ஸ்லைட்டாக ஒரு ரோஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ இது பாயில் ஆகிறதுக்கு கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் குக் பண்ணுங்கள் நல்லா. இன்னொரு சைடு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு இந்த எண்ணெயில் நான் எக்கு போட்டு பீட் பண்ணி வச்ச சால்ட் போட்டு பீட் பண்ணி வச்ச எக்கு இதோட ஆட் பண்ணுறேன். இதில் இப்போ கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சம் கோஸ், கொஞ்சம் கேரட், கொஞ்சம் குடமிளகா, கொஞ்சமாக பீன்ஸ், இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு ரோஸ் கொடுங்க. காய் வேகும்போது அந்த காய்க்கு தேவையான கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான உப்பு இதில் ஆட் பண்ணிவிட்டு இது கூட சும்மா ஒரு 2 நிமிஷம் நீங்கள் வதக்கினா போதும். இப்போ இதில் நான் ஆல்ரெடி உப்பு போட்டு வினிகர் ஊற்றி வேக வச்சேன். ரைஸ் பாருங்கள் இது என்ன பதத்தில் வந்திருக்குன்னு. இந்த ரைஸை இது கூட ஆட் பண்ண போகிறேன். இந்த ரைஸையும் இது கூட மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போது சாப்பாடு மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கூட 1 டீஸ்பூன் ப்ளஸ் 1/2 டீஸ்பூன் 1/2 டீஸ்பூன் சோயா சாஸ் போட்டுக்கோங்க. இது கூட நான் வந்து ரெடி பண்ணி வச்ச ஷேஸ்வான் பேஸ்ட் அதையும் ஆட் பண்ணுறேன். இதோட லிங்க் பண்ணி நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது ஹோம்மேட் பேஸ்ட். இதையும் ரைஸ் கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் சால்ட்டு ரைஸ் கூட போட்டு இது கூட பாயில்டு சிக்கன் நான் அதை நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு பிஞ்ச் ஆஃப் சுகர் அதாவது 1/4 டீஸ்பூன் சுகர் நான் இதில் ஆட் பண்ணுறேன். அஜினமோட்டோக்கு பதிலாக அஜினமோட்டோ இட்ஸ் நாட் குட் ஃபார் ஹெல்த். அதனால நான் சுகர் ஆட் பண்ணுறேன். இந்த சிக்கனையும் இந்த சுகரையும் இந்த ரைஸ் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நான் மைல சாப் மின்ஸ் பண்ணேன். ஜிஞ்சரும் கார்லிக்கும் கொஞ்சம் இந்த ரைஸை தள்ளிட்டு ஆட் பண்ணுறேன். நீங்கள் பிஃபோராக கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் எனக்கு இதோட டேஸ்ட் கொஞ்சம் எண்டில் வர்றது ரொம்ப பிடிக்கும். அதனால தான் நான் கொஞ்சம் கடைசியில் ஆட் பண்ணுறேன். நீங்கள் எண்ணெயிலேயே காயோடையும் இதை நீங்கள் ஆட் பண்ணலாம். ஷேஸ்வான் சாஸ் ரெடியாக இருந்துச்சுன்னா ஜஸ்ட் 10 மினிட்ஸ் தான் இந்த ஃப்ரைட் ரைஸ் ரெடி. இப்போது ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி லைட்டாக ஆனியனோட அந்த தாளில் அதை போட்டு வெங்காயத்தாள் போட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு ஆஃப் பண்ணி சர்வ் பண்ணலாம். நம்ம சூப்பர் டெலிஷியஸ் ஷேஸ்வான் ஃப்ரைட் ரைஸ் ரெடி. நான் இதை ஒரு சிக்கன் பக்கோடாவோட ப்ளஸ் ஒரு கெச்சப்போடையும் சர்வ் பண்ணுறேன். நீங்கள் எப்படி வேணாலும் சர்வ் பண்ணலாம். திஸ் இஸ் கோயிங் டு பி டெலிஷியஸ். இது எப்படி இருந்துச்சு எங்களுக்கு கூட கீழே கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். கூடவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.
Thanks for watching.